ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு வணக்கங்க. நான் திண்டுக்கல்ல இருந்து பிரிட்டர் வச்சு பேசுறேன். இப்ப தென்மேற்கு பருவமழை நம்மளுடைய கேரளா மற்றும் தமிழக எல்லையான மலைப்பகுதிகளில் பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேரத்தில் இந்த பகுதியில் அதிகம் விளையக்கூடிய ஏல பயிர்களுக்கு என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்? கண்டிப்பாக முதல் காரியமாக நம்ம செய்ய வேண்டியது, ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஏல மரத்தூருக்கு கீழே இருக்கக்கூடிய, ஏல செடிகளோட தூருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு வட்ட பாத்தி எடுத்து, அந்த தூருக்கு கீழே வட்ட பாத்தி எடுத்து நல்ல மண்ணை மேடாக்கி வைக்கணும். வர்ற தண்ணி வந்து அந்த ஒவ்வொரு தூர்லையும் நின்று அதுக்கப்புறம் அந்த தூரோட மேல் பகுதியில் வழிஞ்சு கீழே போகணும். அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்மளுடைய நிலத்தோட மேல் மண் நகராமல் பார்த்துக்கணும், முக்கியமாக தூள் மண் நகராமல் பார்த்துக்கணும். வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஸ்டாகர்டு ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குழிகள் எடுக்கணும். குழிகள் வந்து எப்படி எடுக்கணும்னா, நம்ம செங்கல் எடுக்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி மேலே வந்து ஒரு குழி, அதுக்கப்புறம் அதை விட்டு இரண்டு பக்கமும் இரண்டு குழிகள், அதுக்கப்புறம் அதுக்கு முத குழிக்கு நேர் மூன்றாவது வரிசையில் முத குழி எங்கே எடுத்தோமோ அந்த குழிக்கு நேரம் மூணாவது குழி. இந்த மாதிரியான அமைப்பில் அந்த ஒரு குழி எப்படி இருக்கணும் அப்படின்னா, 6 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி ஆழம், இப்படியாவது இருக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம எடுத்து வச்சு தயார் நிலையில் இருக்கணும்ட்டு. இல்லாதவங்க லைட்டாக பறிச்சாது விடுங்க, சரிங்களா? பறிச்சு விட்டு, அதாவது மேட்டு பகுதியை வெட்டி கீழே லைட்டாக ஒரு 2 அடிக்கு இழுத்து நல்ல மேடு போட்டு மண் வெட்டியோட பின்பக்கமத்தை வச்சு நல்லா அமைக்கி விடணுங்க. இதை பொதுவாக எந்த இடத்துலேருந்து பண்ணணும்னா, நிலத்தோட மேட்டு பகுதியிலேருந்து பண்ணணும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் வந்து, ஒவ்வொரு தூருக்கும் ஒவ்வொரு மாதமும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 தூருக்கு 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி சூடோமோனாஸோ அல்லது விரிடியோ அல்லது வேமோ பயன்படுத்தணும். கண்டிப்பாக சூடோமோனாஸ் எல்லா வகையான நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம். விரிடியோ வந்து களிமண் நிலங்கள்லையும், வேமோ வந்து செம்மண் நிலங்களையும் பயன்படுத்தலாம். தண்ணியில் கலந்து ஒவ்வொரு வேரில் தூர்லையும் ஊற்றி விட்டுறலாம். 200 செடினா 200 லிட்டர் தண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு தூர்லையும் 1 லிட்டர் அப்படி ஊற்றி விட்டுறலாம். இதை கண்டிப்பாக பண்ணணுங்க, இல்லைன்னா வேரழுகள் வரும், சரிங்களா? அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறப்ப இடையில கேப்பு, மழை பெஞ்சு கேப் இருக்கிறப்ப 15 நாளைக்கு உடவ 10 லிட்டருக்கு 50 கிராம் வச்சு ஒரு தெளிப்பானில் தெளிச்சு விடலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த 1 வருஷமாக போட்டு வச்ச நிறைய சத்து பொருள்கள் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அதை திருப்பி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, செறி ஊட்டுற மாதிரி ஊட்டமிற்றிய தொழுவுரம் செய்து, அதாவது தொழுவுரத்தோட கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, சூடோமோனாஸ், அசோஸ்பைலம், உயிர் உரங்கள் அசோஸ்பைலம், பாசோ பாக்டீரியா, மெட்டரைசியம் கொஞ்சம், இதெல்லாம் இதோட மீனமிலமும், மீனமிலம் அல்லது ஈயம் கரைசல் அல்லது வேஸ்ட் டீகம்போசர் இந்த மாதிரி கலந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு 10 நாளாவது வச்சிருந்து, ஒரு தூருக்கு 1 கிலோ அப்படின்னு அது எங்கே வைக்கணும்னா, ஏல செடியோட மேல் பக்கத்தில், மேல் பக்கத்தில் ஒரு சின்ன குழி எடுத்து அதில் உள்ளே போட்டு மூடணும். அல்லது அது எனக்கு செலவு அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நம்ம வட்டப்பாத்தி எடுக்கிறோம் இல்லைங்களா, ஏலச்செடியோட கீழ்பகுதியில், அதில் உள்ளே போட்டு மூடலாம், மூடி வைக்கணும். எப்பயும் ஓப்பனில் போடக்கூடாதுங்க. கண்டிப்பாக உள்ள லைட்டாக தோண்டி உள்ளே போட்டு மூடி வைக்கணும். 1 கிலோ ஒரு செடிக்கு கண்டிப்பாக வைக்கணுங்க. அதே மாதிரி தேவையில்லாத இந்த காய்ந்து போன சருகுகளை எடுக்கிறத நிறுத்திடணும். அதெல்லாம் காய்ந்து போன சருகுகள்லாம் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுறணுங்க.
தேவைப்பட்டா நீங்க வந்து வேஸ்ட் டிகம்போஸ்டரோ அல்லது ஈயம் கரைசலையோ அல்லது பஞ்சகாவியாவே அது மேல தெளிச்சு விடலாம். ஆனா அதை எடுக்காதீங்க, ஏன்னா அது மண் அரிப்பை தடுக்கிறதுக்கான ஒரு வழி, சரிங்களா? அது அதை வந்து நீங்க எடுத்துடக்கூடாது, சரிங்களா? அது முக்கியமா பாத்துக்கங்க. இந்த நேரத்துல அதிகமா தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம். பூமிக்குள்ள தண்ணீர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், ஈரப்பதம் இருக்கிறப்பே தண்ணி பாய்ச்சாதீங்க. ரொம்ப உயரமான காடுகள்ல காஞ்சவங்க சிறிதளவு தண்ணி பாய்ச்சலாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு அடிக்கடி மழை வரக்கூடிய டைமு, அதிக அளவுல தண்ணி பாய்ச்சி நம்ம வேற நம்மளே கஷ்டப்படுத்த வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி மீன் அமிலம் அல்லது ஈயம் கரைசல், இதைய இதை நம்மளுடைய சரங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏல பூக்கள் இருக்குல்ல, அது மேல வாய்ப்பு இருந்தா 12 நாளைக்கு கூட தெளிக்கலாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பூக்கள் வந்து மழையின் காலமா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தேக்கி வச்சு அது அது உளுந்துராம பாதுகாத்துக்க அல்லது ஸ்ட்ராங் ஆகிக்க அது ரொம்ப வாய்ப்பா இருக்குங்க. அது கொஞ்சம் பாத்துக்கங்க. பொதுவா மண் வள பாதுகாப்பு பணிகள் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மண்ணை நகர விடக்கூடாது, நம்ம தோட்டத்தை விட்டு ஒரு துளி மண்ணு கூட வெளியே போக கூடாதுங்க. அதை மட்டும் பாத்துக்கங்க. ஏன்னா இந்த மழையின் அளவு ஒரு சில நேரம் அளவுக்கு அதிகமா இருக்கப்ப மேல் மண் நகர்ந்துருச்சுன்னா நிலம் வந்து அமில நிலமா மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா நமக்கு விளைச்சல் போயிடுங்க. அதை உருவாகிறதுக்கு 100-150 வருஷம் ஆகும் அந்த மண் உருவாகிறதுக்கு. நம்மளோட ஒரு நிமிட அலட்சியத்தால நம்ம இழந்துருவோம், அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? தயவுசெய்து இந்த ஒரு சில அடிப்படை விஷயங்களை மட்டும் பண்ணிக்கங்க. தேவைப்படுறவங்க சூடோமோனாஸோ விரிடியோ வேமோ வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கு எது உங்களால ஸ்டாக் பண்ண முடியுமோ இந்த டைம்ல வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுற நேரங்களில் கொடுங்க. ஏன்னா இது வந்து வளர்ச்சியை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். இல்லைன்னா வந்து இந்த டைமோட வளர்ச்சி, இந்த 3 மாதத்தோட வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அது நமக்கு ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பிரச்சனை பண்ணும். நன்றிங்க. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு